அனைவருக்கும் வணக்கம். நமது இசை சங்கம் குழுவில் இன்றைக்கி ஒரு அற்புதமான வாய்ப்பு ஒன்று கொடுத்துருந்தாங்க கீதா டீச்சர். அதில் வந்து இல்லை வாய்ப்புள்ள மாணவர்கள் எல்லாத்தையும் வர சொன்னாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, இன்றைக்கி நான் வந்தேன். அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம வகுப்பில் பார்க்காத பல விஷயங்கள் இன்றைக்கி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு ராகம் அப்படின்னா ஒரு ஸ்வரத்துடைய உட்பிரிவில் இருக்கக்கூடிய வகைகள்லாம் பார்த்தோம். அதோடைய ஸ்பீடு எப்படி அந்த காலச்சூழல் அதை பயன்படுத்தணும், அப்புறம் வந்து நேரடியாக ஒரு மைக்கை பிடிச்சி எப்படி பாடினா அவங்களோட ஃபீல் எப்படி இருக்கும், அதில் என்ன மாடுலேஷன் இருக்கணும், அது எப்படி கையாளணும், அப்புறம் அந்த பாட்டில் நம்ம எதை எப்படி அந்த ஸ்வரங்களை கூட்டுறது குறைக்கிறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசப்பட்டு சொல்லி கொடுத்தாங்க. நாங்களும் அது பாடி காமிச்சோம், கரெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு, அதையும் நல்லா தெளிவுபடுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் தாளம் சார்ந்த விஷயங்களில் நம்மளுக்கு அடிப்படையே ஒன்றும் தெரியாமல் இருந்தது. இது வந்து இந்த வகுப்பு கண்டிப்பாக அது நம்ம ஆன்லைனில் எடுக்க முடியாத சூழல். காரணம் என்னென்னா, தாளத்தை ரொம்ப அழகான முறையில் என்னென்ன காலம் இது தாளத்தோட வகைகள், அதோடய ஃப்ரேம்ஸு, அது என்னென்ன மாதிரியான வகைகள் இருக்குது, அதோடைய நோட்டேஷன்ஸ் என்ன, இது எல்லாத்தையும் கிளியராக ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க நம்ம சுந்தர் சார். அப்புறம் வந்து அதுலேயுமே தாளத்தை போட்டு அந்த தாளம் எதில் இருக்குது, நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா அந்த பாட்டை நம்ம எந்த தாளத்தில் இருக்குன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற ஒரு நிறைய விஷயங்களை ஒரு ஸ்ட்ரக்சராக சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மேலும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அடுத்த நிலைக்கு பயிற்சிக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே அடுத்த இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா இவங்களை நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம், இந்த அடுத்த கிளாஸ் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எல்லாருமே வாங்க, நல்ல ஒரு பயனுள்ள வகுப்பாக இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சுந்தர் சார் மற்றும் கீதா மேடத்துக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி சார். தேங்க்யூ. நன்றிங்கம்மா.